ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாகமுருகேஷ். பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக தெரிகிற இந்த காலிஃப்ளவர் மசால் ஃப்ரை செய்யணுமா? நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு, சுடுதண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம். இப்படி மூடி வைக்கிறனால காலிஃப்ளவரில் இருக்கிற புழுவெல்லாம் செத்து போயிடும். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட்டான பிறகு கருகப்பில்லை, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 5 பூண்டுப்பல், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்செடுத்துடலாம். அரைச்ச இந்த மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.